தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தவர்தான் தற்போதைய தெலுங்கானா மாநில ஆளுநர் மரியாதைக்குரிய திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இவர் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் அடுத்த தலைவர் என்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறது. அடுத்து வரவிருக்கும் பாஜகவின் தலைவர் நிச்சயமாக ஒரு துடிப்புள்ள இளைஞராகத்தான் இருக்க வேண்டும் என்பது அமித்ஷாவின் விருப்பமாம். ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன், கே டி ராகவன் என்று பாஜகவின் தலைவராக இவர்கள் வரலாம் என்ற முன்னணி பட்டியல் நீண்டு கொண்டிருந்த வேளையில் தற்போது பாஜகவினுடைய இளம் படையின் ஜாம்பவனாக விளங்கக்கூடியவரும் அதே போல போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளராக தன்னை வடிவமைத்துக் கொண்டவருமான திரு ஏ பி முருகானந்தம் அவர்களும் இந்த லிஸ்டில் இணைந்திருக்கிறார். இவர் இந்த லிஸ்டில் மட்டுமல்லாது மோடி மற்றும் அமித்ஷா அவர்களின் குட் புக் லிஸ்டிலும் இடம் பிடித்தவராம். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஏ பி முருகானந்தம் அவர்கள் பொறியியல் மற்றும் சட்டத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவராம். இவர் 1998 பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மண்டல தலைவராக முதன் முதலாக பொறுப்புக்கு வந்தவராம். தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் அகில இந்திய துணைத் தலைவராக தொடர்ந்து 2வது முறையாகவும் பதவி வகித்து வருகிறார் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. கோயம்புத்தூர் இளைஞரணி மண்டல பொறுப்பிலிருந்து துவங்கி மாவட்ட பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், தேசிய செயற்குழு உறுப்பினர், அகில இந்திய இளைஞரணி செயலாளர் என கிட்டத்தட்ட 20 வருடங்களில் ஏ பி முருகானந்தம் அவர்களின் அரசியல் பயணம் என்பது கீழிருந்து மேலாக கட்சியில் படிப்படியாக முன்னேறிய அரசியல் பயணத்தை நமக்கு காட்டுகிறது. கேரளம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம், கர்நாடகம் போன்ற அயல் மாநிலங்களில் கூட பாஜகவின் போர் வாளாக செயல்பட்டு அங்கு நடக்கவிருந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்று வெற்றி பெறச் செய்வதில் தன் முழு உழைப்பையும் கொட்டியவர்தான் இந்த ஏ பி முருகானந்தம் என்கிறார்கள் பாஜகவின் முக்கிய வட்டாரங்கள். பாஜகவிற்கு புதிய இளைஞர்களை வரவழைத்து கட்சியை பலப்படுத்துவதில் இவருக்கு நிகர் இவர்தானாம். அதே போல கோயம்புத்தூரில் லோக்கல் பாலிடிக்ஸ் அறிந்த அனைவருக்கும் ஏ பி முருகானந்தம் என்று சொன்னாலே தெரியும்படி இவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்குமாம். மோடி மற்றும் அமித்ஷாவின் நேரடியான பாராட்டுகளை பலமுறை பெற்றவராம் ஏ பி முருகானந்தம். எப்போதும் மலர்ந்த முகத்துடனும் குங்கும பொட்டோடும் நெற்றியில் விபூதியோடும் ஒயிட் அண்ட் ஒயிட்டிலேயே எப்போதும் இருப்பாராம் திரு ஏ பி முருகானந்தம். தமிழக பாஜகவினுடைய முக்கிய ஆளுமைகளாக விளங்கிய திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற அனைத்து மட்ட தலைவர்களோடும் மிகவும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் பழகக்கூடியவரும் பேசக்கூடியவருமாக திகழ்கிறார் திரு ஏ பி முருகானந்தம். பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய அனைத்து விதமான களப்பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முழு வீரியத்தோடு செயல்படுபவராம் திரு முருகானந்தம். பாரதிய ஜனதா கட்சியின் மேடைகளில் எப்போதும் இவர் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இப்படி பலமுறை மேடைகளில் பேசும் போதெல்லாம் தன்னுடைய ரோல் மாடலாக திரு அமித்ஷா மற்றும் மோடி அவர்களையே குறிப்பிடுவார் என்று நெருங்கிய வட்டாரங்கள் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2015 மோடி அவர்கள் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்வதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டன. மோடி அவர்கள் சீனாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே மத்திய அரசின் சார்பாகவும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய குழு ஒன்றும் சீனாவிற்கு மேற்பார்வை குழுவாக சென்றிருந்தனர். அந்த குழுவில் தமிழகம் சார்பாக மிக முக்கிய நபராக திகழ்ந்தவர்தான் திரு ஏ பி முருகானந்தம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் அடுத்த தலைவராக ஒரு இளம் இரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என்ற அமித்ஷாவின் ஆசையை நிறைவேற்றவிருப்பவர் இந்த ஏ பி முருகானந்தமாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து காணலாம் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்று.